ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க ரிஷி. ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேங்கோ மில்க்ஷேக் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ இன்னும் இந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னா, வீடியோ வந்து மேலே கார்ட்ஸில் இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் பெனிஃபிட் சீரீஸில் வந்து பொமோகிரானேட்டை பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும். பொமோகிரானேட்டை பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் அண்ட் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்குலாம் ஷேர் பண்ண போகிறேன். செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கணும்னா, நம்ம முதல்ல அந்த பொமோகிரானேட்டை பார்த்துடலாம். பாருங்க அந்த பொமோகிரானேட். ஸோ வாங்க ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ராஸ்டேட் கேன்சர் இது வராமல் தடுக்குது. செகண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்து யாருக்காவது ஹை பிபி இருந்துச்சுன்னா வந்து அவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா வந்து பிபி குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆர்த்ரிட்டிஸ் டிசீஸ்லேருந்து வந்து இது நம்மளை க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் சீரீஸில் போட்ட நிறைய ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்ரிட்டிஸ்லேருந்து க்யூர் பண்ணுதுன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் அதில் ஒன்று. ஸோ நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜாயிண்ட் பெயின்லேருந்து வந்து அது நிறைய பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளை க்யூர் பண்ணுது, ஜாயிண்ட் பெயின்லாம் சரியாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து ரெடியூசஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸஸ். ஸோ இதுவும் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணுது. ஸோ நான் வந்து முன்னாடி நிறைய ஃப்ரூட்ஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், ஹார்ட் டிசீஸ் குறைக்குது, ஹார்ட் டிசீஸ் குறைக்குதுன்னு. ஸோ நீங்கள் பொமோகிரானேட் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாமுக்குலாம் படிச்சுட்டு போவாங்க, ஆனால் டக்குன்னு மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இது வந்து மெமரி பவருக்கும் ரொம்பவே யூஸாக இருக்குது. எட்டாவது விஷயம் வந்து, நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம டப்புன்னு டயர்டாயிரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐயோ பண்ணி முடிக்கணுமே நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண வேணாம். நம்ம வந்து இந்த பொமோகிரானேட் சாப்பிட்டோம்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான குவாலிட்டி வந்து, அதாவது நம்ம வந்து அது கூட எக்ஸாக்டான இன்டென்சிட்டி கொடுத்து நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் பொமோகிரானேட் சாப்பிட்டா. ஸோ இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ். வாங்க நம்ம அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட் அன்னோன் ஃபேக்ட் செக்மெண்ட் வந்து நம்ம போன வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலேயே அந்த செக்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னோன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொமோகிரானேட்னா வந்து பழைய காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிள் வித் மெனி சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்க, பொமோகிரானேட்டை வந்து மேக்ஸிமம் எத்தனை நாள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 to 15 days நினைப்பீங்க. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து 2 months வந்து பொமோகிரானேட்டை ரெஃப்ரிஜிரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. மூணாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பொமோகிரானேட்ரியால் வந்து 200 இயர்ஸ்க்கு வந்து வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பரான ஃபேக்ட்டு. நாலாவது வந்து, ஆவரேஜாக ஒரு பொமோகிரானேட்ரி, அதாவது ஒரே ஒரு மரத்தால் வந்து 22 to 33 feet ஹைட் வந்து வளர முடியும்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து வந்து, மேக்ஸிமம் வெரைட்டிஸ் ஆஃப் பொமோகிரானேட், அதாவது அதிகபட்சமாக எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னா, வந்து 760 varieties பொமோகிரானேட்ஸ் வந்து நம்ம உலகத்தில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆறாவது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொமோகிரானேட்டை எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வந்து 1000 BC வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா வந்து டிரான்ஸ்காவேஷியான்னு ஒரு இடத்துல வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏழாவது ஃபேக்ட் என்னென்னா, வந்து ஏன்ஷியன்ட் இங்கிலீஷில் வந்து பொமோகிரானேட்டை வந்து ஆப்பிள் ஆஃப் கர்நாடான்னு சொல்லியிருக்காங்க. எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து பொமோகிரானேட் வந்து எக்கச்சக்க வாட்டி வந்து பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. நைன்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து ஏன்ஷியன்ட் கிரீக் மெத்தாலஜியில் வந்து இதே பொமோகிரானேட் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஃப்ரூட் ஆஃப் த டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து 3.5 ounces, அதாவது 99.2 grams, சுருக்கமாக நம்ம 100 grams வச்சுக்கலாம். ஸோ 100 grams ஆஃப் பொமோகிரானேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 83 calories இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ 11th விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து ஹிந்துவிசமில் வந்து இது வந்து ப்ராஸ்பெர்டி அண்ட் ஃபர்டிலிட்டின்னு வந்து டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம சாப்பிட்டோம்னா வந்து ப்ராஸ்பெர்டி அண்ட் ஃபர்டிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 12th விஷயம் வந்து, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பொமோகிரானேட் வந்து போன வீடியோ சொல்லியிருந்த மாதிரி மேங்கோக்கு இந்தியா மாதிரி, இதுக்கும் இந்தியா தான், பொமோகிரானேட்டுக்கும் இந்தியா தான். ஸோ 13th விஷயம் வந்து, பொமோகிரானேட்டோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து புனிகா கிராண்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. ஸோ 14th விஷயம் பார்த்தீங்கன்னா, வந்து ரோம், அதாவது ஏன்ஷியன்ட் ரோமில் வந்து பொமோகிரானேட் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வந்து டையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. டைனா வந்து அந்த தலைக்கு போடுற டை, அந்த மாதிரி டையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ 15th அண்ட் லாஸ்ட் அன்னோன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ஸ் ஹெவியஸ்ட் பொமோகிரேனேட். அது எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.6 கேஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருக்கேன்னா வந்து நார்மலாக வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் ரெண்டு இது உங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பொமோகிரேனேட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து இன்னும் நல்ல டீட்டெயிலாக தெரியணும், அதை பற்றி இருக்கிற அன்னோன் ஃபேக்ட்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எனக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அட் சேம் டைம் நான் திருத்திக்கிறேன். தயவு செஞ்சு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரமாட்டேங்குது, தயவு செஞ்சு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நீங்க நான் போற வீடியோ எல்லாம் உடனே உடனே பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்க முன்னாடி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.